ஜாஸ்தினம் பார்த்தே இருக்கு. எக்ஸாம்பிள் 5.4 ஃபர்ஸ்ட் டெல்டா ஈ பவர் ஏ எக்ஸ் இருக்கு. நமக்கு இதுக்குரிய ஃபார்முலா என்ன? ஃபார்முலா டெல் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நெக்ஸ்ட் பாயிண்ட் இல்லையா, நெக்ஸ்ட் பாயிண்ட் மைனஸ் அட் த பாயிண்ட். அப்ப அதே மாதிரி எழுதணும் அப்படின்னா டெல் ஈ பவர் ax ஈக்குவல் டு இதனுடைய நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன வரும், e பவர் ax க்கு x அப்படிங்கிறதுல x பிளஸ் h எழுதுறது இல்லையா. அப்போ x பிளஸ் h மைனஸ் அடுத்த பாயிண்ட் எது, e பவர் ax. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு e பவர் ax பிளஸ் ah மைனஸ் இ பவர் ஏஎக்ஸ். ஸோ தட் இஸ் இ பவர் ஏஎக்ஸ் மீட்டு இ பவர் ஏஹெச். பிகாஸ் ஏ பவர் மீட்டு ஏ பவர் என் ஏ பவர் எம் பிளஸ் என். ஸோ இ பவர் ஏஎக்ஸ் யூ டேக் இ பவர் ஏஎக்ஸ் காமன். ஸோ இ பவர் ஏஎக்ஸ் இ பவர் ஏஹெச் மைனஸ் ஒன். இது வந்து டெல் இ பவர் ஏஎக்ஸ். சப்போஸ் டெல் இ பவர் எக்ஸ் வேணும் அப்படின்னா, இது அடுத்த பட்சம் நம்ம யூஸ் பண்ண போறோம். டெல் இ பவர் எக்ஸ் அப்படின்னா இந்த ஏ அப்படிங்கிறதுல ஒன் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஏ இல்லை இல்லையா. ஸோ இ பவர் வெறும் எக்ஸ் மைனஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன். அடுத்த இங்க ஏங்கிறதுல இங்க ஒன் இருக்கு, அதனால இந்த ஏக்கு ஒன்னு இங்க ஏங்கிறதுல ஒன் அப்படின்னு. இந்த நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம், அதுதான் எழுதிக்கிறோம். இப்ப இது அடுத்த வெளியெடுத்தலாம். Then del of e power x. Again, you can apply. இப்போ del of e power x இது மேலே எதை சப்ஸ்டிட் பண்ணலாம் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ e power x, then e power x minus 1. ஸோ that is nothing but e power x minus 1 whole square, then e power x. One more time we have. ஸோ லாக் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் ஹெச். ஸோ திஸ் இஸ் லாக் எக்ஸ் பை எக்ஸ் தென் ஹெச் பை எக்ஸ். ஸோ லாக் ஆஃப் ஒன் பிளஸ்